அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிரு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹ். ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم. اما بعد, فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد, أعوذ بالله من الشيطان الرجيم, بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. صدق الله مولانا العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தன்னும் கருணையும் சலாம் என்னும் கீதேச்சமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக, ஆமீன். பேரன்றுக்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹல ஷானுகுவத்தால தன் அருள்மறையாம் திருமறையில் சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 24வது திருவசனத்தில் சொல்வான், குல் இன்கான ஆபா உக்கும் வ அபுனா உக்கும் இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பெற்ற பெற்றோர்கள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், உங்களது சகோதரர்கள், உங்களது மனைவிகள், உங்களது குடும்பம், அம்வாலு நிக்கத்தரஃப்து மூகா, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள், ஒத்திஜாரத்துன் தஹ்ஷௌன கசாதகா, எந்த வியாபாரத்தில் தோல்வி வந்துவிடக்கூடாது, லாபம்தான் வரணும், நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பயப்படுகிறீர்களோ, அத்தகைய வியாபாரங்கள், நீங்கள் நிம்மதி அடைகிற உங்களுடைய வீடுகள், இவைகள் எல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலி. அல்லாஹை விட, அல்லாஹுடைய ரசூலை விட, அல்லாஹுடைய பாதையில் போரிடுவதை விட உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் பட்சத்தில், ஃபதரப்பசு ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாவிடமிருந்து வருகிற தண்டனையை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொல்கிறார். உங்களுடைய பெற்றவர்களோ, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளோ, சகோதரர்களோ, குடும்பமோ, சொத்தோ, சுகமோ, உங்களுடைய வியாபாரங்களோ, எதுவும் அல்லாவை விட பிரியமுள்ளதாக, அல்லாவின் ரசூலை விட பிரியமுள்ளதாக, மார்க்கத்துக்காக ஜிஹாதை விட, போரை விட பிரியமுள்ளதாக இருக்கக்கூடாது என்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. அப்படி இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்கிறான். எவ்வளவு கடுமையான வார்த்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பயன்படுத்துகிறார். நீங்க ஒருவேளை அல்லாஹ் உங்களுக்கு சாதாரணமாக தெரிகிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு சாதாரணமாக தெரிகிறார்கள், உங்களுடைய வியாபாரத்தை பெரிதாக தெரிகிறது, உங்களுடைய மனைவி மக்கள் குடும்பம் சொத்து இவைகள் உங்களுக்கு பெரிதாக தெரிந்தால் இறை தண்டனையை பயந்து கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா.
எங்கள் நபி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களது உயிருக்கும் மேலானவர்கள் என்கிற கோஷம் வெறும் வெற்று கோஷம் அல்ல. சும்மா ஏதோ எல்லாரும் சொல்றாங்க, எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. எந்த தொண்டனை கேட்டாலும் தன் தலைவனை உயிருக்கும் மேலான தலைவன் சொல்லத்தான் செய்வான். அது மாதிரித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் உயிருக்கும் மேலானவர் என்று சொல்கிறார்களா என்றால் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா சொல்கிறார், அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். சூரத்துல் அஹ்சாப் 33வது சூராவின் 6வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா சொல்கிறார், அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு முஃமினை பொறுத்தமட்டில் தன் உயிரை விட உயர்ந்தவர் நபி அவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா சொன்ன வார்த்தை, ஒரு முஃமினுக்கு நபியை விட தன் உயிர் உயர்வாக தெரியும் பட்சத்தில், ஒரு முஃமினுக்கு நபியை விட தன் குடும்பம் உயர்வாக தெரியும் பட்சத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அவர் உண்மை முஃமின் அல்ல. ஒரு உண்மை முஃமினாக இருந்தால் அவருக்கு தன் உயிரை விட நபியே அதிகம் விருப்பம் உள்ளவராக உயர்ந்தவராக இருப்பார். தொடரில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா சொல்வான், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் முஃமின்களுடைய தாய்மார்கள். தன் பிறப்பு குறித்து இச்சையாக மோசமாக பேசப்படுகிற போது எவனும் தன் தாய் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அவளை விட்டுக் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், வா அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபியினுடைய மனைவிமார்கள் உங்களுடைய தாய்மார்கள். நபி உங்களுடைய உயிரை விட உயர்வானவர். இப்படிப்பட்ட சூழலில் இப்படி வார்க்கப்பட்ட சமூகம் தான் இஸ்லாமிய சமூகம், முஸ்லிம் சமூகம். தன்னை விட, தன் குடும்பத்தை விட, தன்னுடைய உறவுகளை விட, சொத்து சுகங்களை விடவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வையும் அவனுடைய மார்க்கத்தையும் பெரிதாக நம்பக்கூடியவர்கள், பெரிதாக நினைப்பவர்கள், பெரிதாக எண்ணுபவர்கள் தான் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள். இது யாரோ சொல்லிக் கொடுத்து வந்த எண்ணம் அல்ல, இயற்கையாக பிறந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிற ஒவ்வொரு முஃமினுடைய நிலையும் இப்படித்தான் இருக்கும். யாரெல்லாம் கலிமா இப்போது இந்த நொடி கலிமாவை சொல்கிற ஒருவருடைய எண்ணம் கூட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து உயர்வானதாகத்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த சூழலில் தான் கடந்த 31/1/2021 அன்று மேட்டுப்பாளையத்தில் ஒரு அயோக்கியனுடைய வாயிலிருந்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்தும் கண்ணியத்துக்குரிய நபிகளாருடைய துணைவிமார்கள் குறித்தும் நம்முடைய உம்மஹாத்துகள் குறித்தும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத, நம்முடைய நாவுகள் சொல்ல அச்சப்படுகிற மோசமான வார்த்தைகளை ஒருவன் உமிழ்கிறார். உண்மையில் அந்த வார்த்தைகளை கேட்கிற போது ரத்தம் கொதிக்கிறது, கோபம் வருகிறது. ஒரு உண்மையான முஃமினுடைய நிலை இப்படித்தான் இருக்கும், இருக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் சஹாபிகளை எப்படி வார்த்தெடுத்தார்கள், எப்படி இருக்க சொன்னார்கள், எப்படி இருக்க கட்டளையிட்டார்கள், எப்படிப்பட்ட சூழலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான விமர்சனங்கள் வருகிற போது எதிர்கொள்ள கற்று தந்தார்கள் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்க துணிந்தால் நபிகளார் வாய்மூடி இருந்தாலும் அல்லாஹ் வாய்மூடி இருப்பதில்லை என்பதை பல தடவை பார்த்திருக்கிறோம். ஒருவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நபிகளாருடைய ஆண் மக்கள் இரண்டு மக்களும் சிறுவயதிலேயே வஃபாத்தான நேரத்தில் இவர் சந்ததியற்றவர் என்று சொல்கிறார், இவருக்கு ஆண் வாரிசு இல்லை, ஆண் வாரிசு இல்லாதவர் என்று ஒருவன் சொல்கிறார்.
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை ஒரு காதில் வாங்கி மறுகாது வழியாக விட்டு விட்டு அமைதியாக இருக்கிறார்கள். அவரிடத்தில் எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை, அவனை எதிர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசவில்லை. ஆனால் அந்த வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியாத அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மறுமொழிவது பகர்கிறார், இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர் இன்ன ஷானிஅக்க ஹுவல் அப்தர். நபியே, உங்களுடைய எதிரிதான் சந்ததியற்றவன். ஆனால் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குகிற போது அவனுக்கு மகன் இருக்கிறான். அல்லாஹ் இந்த ஆயத் யார் குறித்து பேசுகிறானோ அவனுக்கு இந்த ஆயத் இறங்குகிற போது அவனுக்கு ஆண் மகன் இருக்கிறார். இந்த ஆயத் இறக்குகிற போது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் மகன் இல்லை. அல்லாஹ் சொன்ன, நபியே, எவன் உங்களை தூற்றுகிறானோ அவன் சந்ததியற்றவன் என்றான். அல்லாஹ் சொன்னது பிரகாரம் அவனுடைய மகனும் செத்தான், இறந்து போறார். அதுக்கு பின்னால் அவருடைய வாரிசுகளை ஆண் மக்களே இல்லாமல் அந்த சந்ததி அந்த வம்சாவளி அப்படியே இல்லாமல் போய்விடுகிறது. இப்படி எவ்வளவோ சம்பவங்களை நம்மால் காட்ட முடியும். எப்போது எப்போதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது எரியப்படுகிற அம்புகளை சுகமாக வாங்கிக் கொண்டு எதிர்வினை ஆற்றாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த நேரத்தில் எல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வாய்மொழி பகிர்ந்திருக்கிறான், பேசியிருக்கிறார். நபிகளாருக்கு சப்போர்ட்டாக, நபிகளாருக்கு சாதகமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனில் வசனங்களை பதிய செய்திருக்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாக்களை இப்படி உருவாக்கினார்கள். எப்படி என்றால், தன்னுடைய கூட்டம், தன்னை சார்ந்தவர்கள், தன்னை பின்பற்றக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் தன் ரசிகனாக இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதில்லை. ஏன்னா இப்பெல்லாம் ரசிகன் தான் உயிர் கொடுக்க துணிகிறான், உயிரையே கொடுத்துருவேன் என் தலைவனுக்காக என்றால் அவன் ரசிகன், இப்படிதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த கூட்டம் இருக்கிறதே, அது ரசிகர்கள் கூட்டம் அல்ல. ஒரு தலைவனை சில விஷயங்களுக்காக பின்பற்றுகிற, சில விஷயங்களில் ஏற்றுக்கொள்கிற ரசிகப்பட்டாளங்கள் அல்ல. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை உருவாக்கியது செயல் வீரர்கள் கொண்ட படையாக, வாய்ச்சொல் வீரர்களாக மட்டுமல்ல, சும்மா வாயில பேசிட்டு போறவர்களாக மட்டுமல்ல, உண்மையில் உயிர் கொடுக்கிற வீரர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். தனக்காக அல்ல, தன் சுயநலத்துக்காக வேண்டி அல்ல, தன் குடும்ப நலனுக்காக வேண்டி அல்ல, மார்க்கத்துக்காக. மார்க்கத்துக்காக என்கிற போது ஒருவன் தன் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராகிற சூழலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள், செயல் வீரர்களை கொண்டிருந்தார்கள். அதனால்தான் நீண்ட காலம் திருமணம் இல்லாமல் திருமணம் முடித்து முதல் இரவை மட்டும் முடித்துக் கொண்டு குளிப்பு கடமையாகி குளித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், போருடைய பிரகடனம் செய்யப்பட்ட நேரத்தில், தன்னுடைய காதல் மனைவியை மறந்துவிட்டு தனக்கு இப்போதுதான் மனம் முடிந்திருக்கிறது, ஆசாபாசங்கள் உண்டு, அத்துணையையும் இழந்துவிட்டு அத்துணையையும் மறந்துவிட்டு அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக மார்க்கத்துக்காக உயிர் கொடுக்க துணிவேன் என்று போர்க்களத்துக்கு சென்று போர்க்களத்தில் மடிந்த சஹாபிகளை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். வாய்ச்சல் வீரர்கள் அல்ல, செயல்படை வீரர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். அவர்களுக்கு மிக முக்கியமான விஷயம், அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நேரத்தெல்லாம் தலையாட்டுகிற பொம்மைகளாக ஆக்கி வைக்கவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னால் எதிர்வாதம் புரியாமல் கேட்க வேண்டிய கேட்டுக் கொண்டிருந்த சஹாபிகள் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் தலையாட்டுகிற பொம்மைகளாக இல்லை. அதில் சந்தேகங்கள் வருகிற போது கேட்டார்கள் துணிந்து, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றீங்களே, இப்படி இருக்குதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்வார்கள். அவர்களை கச்சறிந்த படையாக மாற்றினால், வெத்து படைகளாக அல்ல, அவர்களுக்கு விஷயம் இருக்கும், விஷயம் இல்லாதவர்கள் அல்ல, அவர்களுக்கு வரலாறுகள் தெரியும், அவர்கள் வரலாறுகளை நுனியில் விரல் நுனியில் வைத்திருந்தார்கள். முன்னர் வாழ்ந்த சமூகம் எப்படி இருந்தது, அவர்களுக்குண்டான அதாபுகள் ஏன் வந்தது, அவர்கள் நபியை எப்படி தூற்றினார்கள், நபியினுடைய தூற்றலுக்கு போதுமாக அல்லாஹ் எப்படி தண்டையை இறக்கினான், இந்த வரலாறுகள் எல்லாம் அவர்களுடைய விரல் நுனியில் இருந்தது, கற்றறிந்து வைத்திருந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய படையில் உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
பதினெட்டு வயசுதான் ஆகி இருக்கிறது. பதினெட்டு வயசில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்ப்படை தளபதியாக உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வழி அனுப்புகிறார்கள். முஸ்லிமுடைய 6418 ஹதீஸில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா பால அக்வாமின் யக்தஹூன ஃபி அன்ன வலியத உஸாமா அலல் ஜைஷ். உஸாமா அவர்களை போர்ப்படை தளபதியாக அறிவித்தவுடன் சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் சஹாபிகளில் பலரும் முணுமுணுக்கிறார்கள். நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்கள் எல்லாம் இருக்கோம், நம்ம எல்லாம் எவ்வளவு காலமா மார்க்கத்திலே இருக்கிறோம், நமக்கு எல்லாம் எவ்வளவு அனுபவங்கள் இருக்கு. ரசூலுல்லாஹ் போய் ஒரு சின்ன பையன், 18 வயசு தான் ஆகுது, அவரை போய் ஒரு போர்ப்படைக்கு தளபதி அனுப்புறாங்களே என்று மற்றவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷயம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சிலர் இப்படி பேசிக் கொள்கிறார்கள், அவங்களுக்கு எல்லாம் என்னதான் நடந்துச்சோ தெரியல. வாய்யமல்லாஹு அன் கானல் அமாரத்தில் கலீக்குன் وَأَنَّهُ لِمَنْ أَحَبَّ النَّاسِ إِلَيَّ فَاسْتَوْسُوا بِهِ خَيْرًا فَإِنَّهُ خِيَارُكُمْ. உண்மையில் அவருக்கு அதற்குண்டான அனுபவம் இருக்கிறது, பக்குவம் இருக்கிறது, ஒரு படையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்கிற அறிவும் இருக்கிறது. எனவே அவரை நான் அதற்குண்டான அல்லாஹ் அவருக்கு துணை நிற்பானாக, அல்லாஹ் அவருக்கு சக்தி கொடுப்பானாக, வலுப்படுத்துவானாக. அவர் நிச்சயம் தன்னுடைய போர்ப்படை தளபதி என்கிற அந்த பதவியை நிறைவேற்றுவார். நீங்கள் அவர்களுக்கு கை தூக்கலாக, அவரை தூக்கிவிடுபவர்களாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு சொன்னார்கள். 18 வயதே நிறைந்திருந்த உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருடைய எல்லா உத்திகளும் தெரிந்தவராக உருவாக்கி இருந்தார்கள். அதுதான் உண்மை. உஸாமா அவர்களால் உருவாகவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா அவர்களை உருவாக்கி இருந்தார்கள். ஒரு போர்ப்படை தளபதி அளவுக்கு 18 வயது நிறைந்த ஒரு இளைஞனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை 18 வயதில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃப்தியாக அனுப்பி வைக்கிறார்கள். ஆசிரியராக அல்ல, இமாமாக அல்ல, வெறும் தொழ வைப்பதற்கு அல்ல, வெறுமனை சட்டங்களை சொல்லுவதற்கு அல்ல, முஃப்தியாக. சட்ட சிக்கல்கள் வருகிற போது சட்ட சிக்கல்களுக்கு தீர்ப்பு சொல்கிற நீதிபதியாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். வயது 18. அப்படியானால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 18 வயது நிறைந்த இளைஞர்களை கூட கற்றறிந்தவர்களாக உருவாக்கி வைத்திருந்தார்கள். கல்வி தெரிந்தவர்களாக, சட்டங்கள் போதிக்கப்பட்டவர்களாக கணவன் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். நமக்கு வெறுமனே உணர்ச்சிகள் இருக்கிறது, எவனோ ஒருத்தர் திட்டினா நாமளும் பதிலுக்கு அதே மாதிரி திட்டிடுறோம், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்புறம் அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவன் திட்டின மாதிரியே நாமளும் திட்டணும், இன்னொரு படி மேல போய் திட்டுறோம். அவன் நம்மளை பத்தி திட்டினா, நம்மளுடைய நபியை பத்தி திட்டினா, நாம அவனுடைய வம்சாவளி, அவன் அத்தா என்ன, அவங்க அம்மா என்ன, அவன் என்ன, இவன் என்ன, என்னென்ன முடியுமா? அதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதை விட அவன் திட்டினானே, அந்த திட்டுக்கு தகுதியானவர்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன் அந்த திட்டு வந்துச்சு? ஏன் அந்த வார்த்தையை அவன் உபயோகித்தான்? அந்த வார்த்தையை உபயோகிப்பதற்கு என்ன காரணம்? அந்த காரணம் சரியில்லைன்னா சரியில்லை என்பதற்கு நமக்கு ஏதாவது தெரியுமா? நபிகளான வரலாறு பத்தி, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு என்ன தெரியும்? அவன் பேசுற அளவுக்காக நமக்கு தெரியுமா? குறைஞ்ச அளவு நபிகளாருக்கு 11 மனைவிமார்கள் என்பதாவது தெரியுமா? எத்தனை நபிகளார் பலதாரமான முடித்தார்கள், பல மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தார்கள், ஆனால் 11 மனைவிமார்கள் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியுமா? சிறுவயது மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பது நமக்கு தெரியுமா? முதல் மனைவி ஹதீஜா தாயார் தான் என்பது நமக்கு தெரியுமா? அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் மனைவியாக ஏற்றுக்கொள்கிற போது அவர்களுக்கு 40 வயது, நபிகளாருக்கு 25 வயது என்பது நமக்கு தெரியுமா? அவன் சொன்ன கல்வி அவனிடத்தில், எதிர்த்தரப்பிடத்தில் எவன் நம்மை சுற்றுகிறானோ அவனிடத்தில் இருக்கிற நபிகளார் குறித்த விஷயம் நம்மிடத்தில் இருக்கா? நமக்கு தெரியுமா அதனுடைய வரலாறுகள்? நபிகளாருடைய ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எப்படி திருமணம் செய்தார்கள், எந்த சூழலில் திருமணம் செய்தார்கள் நமக்கு தெரியுமா? ஏன் 15 வயது மூத்த ஹதீஜா அம்மையாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிக்க வேண்டிய காரணம் என்ன, என்ன அவசியம் ஏற்பட்டுச்சு நமக்கு தெரியுமா? அதே ஹதீஜா அம்மையாரோடு
ஒரே மனைவியோடு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 ஆண்டுகள், அதாவது தன்னுடைய 50 வயது பூர்த்தியாகும் வரை ஒரே மனைவியோடு தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியுமா? அதுக்கு பின்னால் வாழ்ந்த 13 ஆண்டு காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 மனைவிமார்களை ஏமன முடிச்சாங்க. காரணம் என்ன? என்னென்ன காரணங்களுக்காக மனம் முடிச்சாங்க? என்ன தேவை ஏற்பட்டது? உண்மையில் இச்சைக்காக மனம் முடிப்பதானால் 25 வயசுல மனம் முடிச்சிருக்கலாம், 30 வயசுல மனம் முடித்திருக்கலாம். 50 வயது வரைக்கும் ஒரே மனைவியோடு ஹதீஜா அம்மையாரோடு வாழ்ந்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மையாருடைய வஃபாத்துக்கு பிறகுதான், நபிகளாருக்கு 50 வயது என்றால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 65 வயசு. 40 வயதில் தன்னுடைய முதல் மனைவியை கரம் பிடித்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 65 வயதாகி மரணிக்கும் வரை, தன்னுடைய முதல் மனைவி வஃபாத்தாகும் வரை இன்னொரு மனைவியை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடிக்கல. அது வரைக்கும் மனம் முடிக்கல. அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 65 கிழவியோடு தன்னுடைய 40-45 வயது இளமையை தனித்தார்கள், இளமையோடு இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் இதுவெல்லாம் அதற்காக மோகத்துக்காக கொண்ட திருமணங்கள் அல்ல. அப்படின்னா வேற எதுக்காக? இந்த 11 மனைவிமார்களுடைய தேவை என்ன ஏற்பட்டுச்சு? அந்த வரலாறு எவனுக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கு தெரியும். நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கும் மேலானவர்கள் என்று சத்தம் போடுறோம், கோஷம் எழுப்புகிறோம், ஈட்டி முனையை நிறுத்தினாலும் ஈமான் இழக்க மாட்டோம் சொல்றோம். சொல்லி முடிச்சுட்டு அசல் தொழுவை காணா போகுது, நமக்கு மகரிப் தொழுவை காணா போகுது. இவ்வளவு வீரியமாக பேசுகிற, இவ்வளவு வீரியமாக கோஷமிடுகிற நம்மிடத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கணும் தெரியுமா? எவ்வளவு பேசினான உடனே அவனுக்காக நம்ம சத்தம் போடுறோமே, நம்ம போய் போராட்ட களங்கள்ல கலந்து கொள்கிறோமே, போராட்டத்தை வீரியப்படுத்தணும் என்று எனக்கு தப்புன்னு சொல்லல, எல்லாம் தேவை அவசியமானவை. அதே சமயம் சுபுகு தொழுகையில பள்ளியாசல் நிறைஞ்சிருக்கணுமா வேணாமா? நமக்கு ரோஷம் வந்திருக்கணுமா இல்லையா? பாவி பை இப்படி பேசிட்டாரு, இப்படி எல்லாம் பேசுறவனுங்க தைரியம் வந்துடுச்சு இவனுங்களுக்கு எல்லாம். இவனுங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது? யார் இந்த தைரியத்தை கொடுத்தது என்றால், சுபுகு தொழாமல் 10 மணி வரை 9 மணி வரை 8 மணி வரை தூங்கிக் கொண்டிருக்கிற நாம் தான் என்கிற கசப்பான உண்மையை நாம எப்ப தெரிஞ்சுக்க போறோம்? நாம் விடுகிற ஒவ்வொரு சுபுகு தொழுகையும் நமக்கு பாதகமாக, நம்முடைய சமூகத்துக்கு பாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது எப்ப நமக்கு புரிய போகுது? நம்முடைய ஒவ்வொரு வக்து தொழுகையும் நம்முடைய சமூகத்துக்குண்டான எதிரான விஷயங்களாக மாறிப்போம். நம்முடைய ரோஷத்தை நம்ம எங்க காட்டணுமோ அங்க காட்டல, தப்புன்னு சொல்லல, அவசியம்தான். ஒரு எதிர்கருத்து வருகிற போது, அதுவும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஒருவன் தைரியமாக பேசுகிறான் என்றால், இந்த நேரத்தில் பழனி பாபாவை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானுஹு வத்தஆலா அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கியான் புரிவானார். உண்மையில் ஒரு முஜாஹிதாகத்தான் வாழ்ந்து போனது, சமூகத்துக்காக மார்க்கத்துக்காக உண்மையில் உயிர் கொடுக்கிற ஒரு துணிவோடு இருந்தார், உண்மையில் ஷஹீதானார், உண்மையான ஷஹீதாகவே இருந்தார். அவரெல்லாம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு எவ்வளவுனாமோ என்னெல்லாமோ பேசுற ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட உமரையும் வார்த்தெடுத்தார்கள். நபிகளார் பற்றி பேசினால் அவன் நாக்கை வெட்டுவேன் என்று சொல்கிற உமர் அவர்கள் இந்த மார்க்கத்தில் ஹலீஃபாவாக இருந்தவர்கள் தான். நபிகளார் குறித்து பேசினால் அவன் தலையை கொய்வேன் என்று சொன்ன உமரும் இருந்தார்கள். அவசியம், உமரும் தேவை இந்த சமூகத்திற்கு. ஆனால் இருப்பவர்கள் எல்லாம் உமராக மாறிவிட முடியாது, இருப்பவர்கள் எல்லாம் உமராக போக முடியாது. போராட்ட களங்கள் தேவை. ஒருபுறம் போராட்ட களங்கள் நடந்து கொண்டிருந்தால், இன்னொரு புறம் எப்படி நாம் அதை அறிவுபூர்வமாக எதிர்கொள்வது என்பதை ஜமாஅத்துல் உலமா சபை யோசித்து எல்லா மாவட்டங்களுடைய எஸ்பி ஆபீஸ்களிலேயும் அந்தந்த மாவட்டங்கள் சார்பாக அனைத்து கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு அவன் மீது உண்டான வழக்குகளை பதிவு செய்தது. சென்னையில் டிஜிபியை சந்தித்து அதற்குண்டான, இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் நடக்கணும், போராட்ட களங்கள் அது ஒரு பக்கம் நடக்கணும். இன்னொரு பக்கம் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பாக இதை பயன்படுத்தும். என்ன வாய்ப்பு? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நம்மை சிந்திக்க வைத்திருக்கிறான். எதுவரைக்கும் நாம யோசிக்க மாட்டோம்னா,
எவனாவது ஏதாவது கேள்வி கேட்கிற வரைக்கும் நாமளா பதில் சொல்ல மாட்டோம். கேள்வி கேட்ட பிறகு ஆமா இப்படி இருக்குல்ல சரி யோசிப்போம். ஆனா கேட்ட பிறகும் யோசிக்கலன்னா அவங்களை பத்தி என்ன சொல்றது? இவ்வளவு தூரம் பேசின பிறகு கூட நாம இன்னைக்கும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்தோ, நபிகளாருடைய மனைவிமார்களான நம்முடைய தாய்மார்கள் குறித்தோ இன்னும் தெரிந்து கொள்ளதா என்ன செய்யறது? அப்ப இப்போ இன்னொரு வழி நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஈட்டி நம்மை நோக்கி எரியப்படுகிறதோ அதே ஈட்டியை நான் தேங்காய் உரிக்கிறதுக்காக பயன்படுத்திக்க வேண்டியதுதான், ஆளை கொள்றதுக்காக வேண்டிய அல்ல. அதை பிடிச்சி கீழே நெட்டி வச்சு தேங்காய் சும்மா கிடக்குது உரிக்கிறதுக்காவது பயன்படுத்துமே என்று யூஸ் பண்ணணும். பிரயோஜனமாக அதை மாத்தணும். எப்படி மாத்துறது? நம்முடைய சகோதரர்கள் மாற்று மத சகோதரர்களிடத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் சேர்ப்பது ஒரு வழியாக இருக்கட்டும். முதல்ல நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். நம்மள யாரெல்லாம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி பற்றி இன்னும் தெரியாதவர்களாகவே, இன்னும் அந்த வரலாறுகளை படிக்காதவர்களாகவே இருக்கிறார்களோ அவர்களை கொஞ்சமாவது படிக்க வைப்போம். உங்களுக்கு படிக்க தெரியலையா, தமிழே தெரியாதா, பிள்ளைகிட்ட சொல்லி படிக்க சொல்லி கேளுங்க. உங்களுடைய வீட்டில் கொஞ்ச நேரத்தையாவது அதுக்காக ஒதுக்குங்க. ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்குங்க. 10 நிமிடத்தில் உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய மனைவி எல்லாத்தையும் உட்கார வைங்க. உட்கார வச்சு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறுகளை நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ படிக்கட்டும். உங்களுடைய குடும்பம் அமர்ந்து அதை கேட்கட்டும். இந்த நபி எவ்வளவு மகத்துவம் உள்ளவர்கள் என்பதை சிறு வயதிலிருந்து நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளத்தில் பதிக்க வேண்டிய கடமை கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நபிகளார் மனைவி முடித்தது குறித்து தெரிந்து கொள்ளட்டும். நபிமார்களுடைய மனைவியை எதனால் முடித்தார்கள் என்கிற காரணத்தை நம்முடைய மனைவிமார்களும் தெரிந்து கொள்ளட்டும், நம்முடைய பிள்ளைகளும் இளைஞர்களும் தெரிந்து கொள்ளட்டும். அப்படிப்பட்ட சூழலை மாற்றுங்கள். யாரோ பேசினா என்னமோ ஆச்சு இருக்கட்டும். அரசாங்கம் அரசாங்கம் தான் இன்னைக்கும், அரசியல் அரசியல் தான் இன்னைக்கும். இந்த ரெண்டையும் நாம என்னதான் தலைகீழ நின்றாலும் மாற்ற முடியாது. சிலர் அரசியல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா என்னென்னலாமோ காரணங்கள் வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டே இருப்பார்கள். இதை மாத்தணும்னு நினைக்கிறது மடமை, நம்மளால மாத்த முடியாது. இவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு பிறகு கூட இன்னும் தேசிய பாதுகாப்பு சட்டம் அவன் மீது பாயல்ல, இதான் உண்மை யதார்த்தம். இவ்வளவு பெரிய வேலைகளுக்கு பின்னாலும் கூட தேசிய பாதுகாப்பு சட்டம் அவன் மேல பாயல்ல. அப்படியே பாய்ந்தாலும் அது பலன் தருமா என்பது நமக்கு தெரியாது. அது அரசியல், அதை செய்யறவங்க அதை செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், அதுவும் ஒரு பக்கம் நடக்கட்டும். நாம செய்ய வேண்டிய இன்னொரு பக்கம் இருக்கு, அதை நாம கவனம் செலுத்தணும். அது என்னன்னா, ரெண்டு வழி. ஒன்னு, சகோதர சமுதாயத்தவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்குண்டான வழிகளை அதிகப்படுத்துவது. அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்துல விஷயம் தெரிஞ்சு செஞ்சாங்க. நாம ஏதோ கண்ட காரணத்தை சொல்லி அதை இல்லாம ஆகிட்டோம். மீலாது விழாக்கள், மீலாது விழாக்கள்ல சகோதர சமுதாயத்தவர்களை கொண்டு வர வச்சு, பெரும் பெரும் தலைவர்களை வர வச்சு, அவங்க வாயாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி புகழ வச்சு, அவங்களே நபிகளார் இவ்வளவு உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல வச்சு, தேவைப்பட்ட சாமியாரை கொண்டு வந்து பேச வச்சு, தேவைப்பட்ட ஒரு பாதிரியை கொண்டு வந்து நபிகளாருடைய புகழை பத்தி பேச வச்சு, இப்படி எல்லாம் பேசி இந்துக்களுடைய மனதில், கிறிஸ்தவர்களுடைய மனத்தில், மாற்று சகோதரர்களுடைய மனதில் நபிகளார் இப்படிப்பட்டவர் என்கிற விஷயத்தை நாம சொல்லாம அவங்க வாயாலேயே சொல்ல வச்சாங்கல்ல, அப்ப இந்த பிரச்சனைகள் வரல. எப்ப நாம அதெல்லாம் விதத்து மிஷரிக்கு சிறுக்கு என்று சொல்லி எல்லாத்தையும் ஒளிச்சு கட்டி அதெல்லாம் கூடாது ஒளிச்சு கட்டினோமோ, அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நபிகளாரை கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான வழி இல்லாமலே போச்சு. நம்ம 4 சொத்துக்குள்ளேயே பேசிக்கிட்டு, நமக்குள்ளேயே பேசிக்கிட்டு போக வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டுச்சு. சகோதர சமுதாயத்தவர்கிட்ட பழக முடியல, அவங்களுடைய நெருக்கம் கிடைக்கல, அவங்களுக்கு நபிகளாரை பத்தி பேச முடியல. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்மை விட அதிக அன்புள்ளவர்களா அவங்க இருந்தாங்க ஒரு கட்டத்துல. நபிகள் நாயகம் என்று சொன்னால் நம்மிடத்தில் வராத சலவாத் அவர்களுடைய நாவுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வந்தது. இன்னைக்கும் பாருங்க, நம்ம எவ்வளவு பெரும் பெரும் பேச்சாளர் கூட நபிகளார் அப்படி வாழ்ந்தார் என்று சொல்லிட்டு போறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஒரு அரசியல் தலைவரோ அல்லது ஒரு உயர்ந்த மட்டத்தில் இருப்பவரோ முஹம்மது நபி குறித்து பேசுகிற போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சேர்த்தே சொல்கிறார். அந்த பழக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம்ல, எங்கிருந்து வந்துச்சு இந்த உருவாக்கம்? யாரும் உட்கார்ந்து அவர் கிளாஸ் எடுத்துமா, அவர் உட்கார வச்சு முஹம்மது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும்னு சொல்லி கொடுத்தோமா? இல்லை, நாம் சொல்லுகிறதை கேட்டார். நாம் எப்போதெல்லாம் முஹம்மது நபி குறித்து பேசுகிறோமோ அப்போதெல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னோம். இதை கேட்டவரும் சொல்ல ஆரம்பித்து இருக்கிறார். இதுதான யதார்த்தம், இதுதான உண்மை.
இந்த வழிமுறையை நாம் சாதகமாக மாற்றும். சகோதர சமுதாயத்தினரிடத்தில் நபிகளாரை கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய பணியை நாம செய்யணும். அதோடு நமக்குள்ளேயும் இஸ்லாமியர்களுக்குள்ளேயும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியமும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணரணும். அல்லாஹ் ஜல்லஷானுஹு வத்தஆலா உண்மை முஃமின்களாக நம்மை வாழச் செய்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்தோ அல்லாஹ் குறித்தோ சமூகம் குறித்தோ எப்போதெல்லாம் எதிர்கருத்துக்கள் வருமோ அப்போதெல்லாம் அதை மிக சரியாக சாதகமாக இஸ்லாமியர்களுக்கு எவ்வித பாதகமும் இல்லாமல் எந்த வழி நடந்து கொண்டால் அது சிறந்த வழியோ அவ்வழி நடக்கும் வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.